இசையில் வாழும் எம்எஸ்வி. வணக்கம். குறுந்தாடி சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மனிதனை மகிழ்ச்சி கடலில் முழுகிட செய்யும் செயல்கள் ஏராளம். அதிலும் இந்த மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். ஆனாலும் எல்லோரையும் மெய்மறக்க செய்து மகிழ்ச்சியில் திளைக்க செய்திடும் சக்தி இசைக்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நாம் வீட்டில் இருக்கும் போதோ, பயணிக்கும் போதோ, பணியிடத்தில் இருக்கும் போதோ, நம் செவிகளை எங்கிருந்தோ வரும் இசையின் ஒளி நம்மை சில நேரங்களில் மெய்மறக்க செய்து விடுகிறது. இப்படி நம்மையே மறந்து விண்ணில் மிதப்பது போன்ற ஒரு இசையை நமக்கெல்லாம் வழங்கி வருபவர்கள் இசையமைப்பாளர்கள். அந்த இசையமைப்பாளர்களில் இன்றளவும் இசை ரசிகர்களின் உள்ளத்தில் ஊஞ்சலாடி கொண்டு இருப்பவர்களில் முன்னணியில் இருப்பவர்தான் அமரராகிவிட்ட எம்எஸ்வி என்று அன்போடு அழைக்கப்படும் எம்எஸ் விஸ்வநாதன். தனது இளம் வயதிலேயே இசையில் நாட்டம் கொண்ட எம்எஸ்வியின் உயிர் நாடியே ஹார்மோனியம் பெட்டிதான். தனது இசையால் தமிழ் திரையுலகை மட்டுமல்ல அனைத்து ரசிகர்களையும் மயங்கிட செய்தவர்தான் எம்எஸ்வி. இவர் தனியாகவே 800க்கும் அதிகமான பாடல்களுக்கு இசை அமைத்து அவை இன்றளவும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இசை உலகில் இரட்டையர் என்று அழைக்கப்பட்ட விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் இணைந்து இசையமைத்த படங்களும் ஏராளம். இந்த இருவரையும் பாராட்டும் விதமாக சென்னையில் நடந்த விழா ஒன்றில் மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டத்தை நடிகர் திலகம் சிவாஜியால் வழங்கப்பட்டது என்றால் அவர்களது திறமையை என்னவென்றுதான் சொல்லுவது. இதோ திரைவானில் கண்ணதாசன், எம்எஸ்வி, டிஎம்எஸ் என்ற முப்பறவைகளும் ஒன்றாக சேர்ந்து இசைத்த பாடல்கள் ஒன்றா இரண்டா நினைவில் வைத்துக் கொள்ள. இந்த மூவரின் கூட்டணியில் மலர்ந்த கிருஷ்ணன் நாமத்தை போற்றி துதிக்கும் பாடல்களில் ஒன்றுதான் புல்லாங்குடல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் என்ற அற்புதமான பாடல். மெல்லிசை மன்னருக்கு இவை மட்டுமா புகழை தேடி தந்தது? நீராடும் கடலுடுத்து என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கும் இசை அமைத்தவர் எம்எஸ்வி தான். இந்த இசையின் இனிமை அரசு விழாக்களிலும், பட்டி தொட்டிகளெல்லாம் பரவி கிடக்கும் பள்ளிகளில் நடக்கும் விழாக்களிலும், காலை இறை வணக்கத்திலும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படி இசை அன்னையின் மடியில் அமர்ந்து ஏராளமான பாடல்களுக்கு இசையமைத்து கொடுத்து என்றும் அழியா புகழுக்கு சொந்தக்காரரான எம்எஸ்வி ஜூலை மாதம் 14ஆம் தேதி அமரரானார். அவர் மண்ணுலகை விட்டு சென்று 4 ஆண்டுகள் கடந்த போதிலும் இசையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மெல்லிசை மன்னரை யார்தான் மறப்பார்கள்? என்னங்க வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. இந்த குறுந்தாடி சேனலில் வரும் பதிவுகளை உடனுக்குடன் பெற்றிட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன, வேற ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம குறுந்தாடியை கேளுங்க. என்னங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா?